ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி ஐயா. இந்த ஏஎல்பி படிக்கிறதுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏஎல்பி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி அதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன இந்த விஷயங்களுக்கெல்லாமே வந்து டென்ஷன் ஆகி ரொம்ப அன்றாட வார்த்தையே வந்து ஒரு விரக்தியில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸோடவே தான் வந்து எனக்கு எங்கள் ஆஃபீஸ்னாலும் சரி வீட்லேயும் எல்லா சைடும் எனக்கு இப்போ தான் நிறைய ஒரு மெச்சூரிட்டி வந்து நல்ல ஒரு புரிதல் வந்து ஒரு எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டே இப்போது வந்து பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் சால்வ் ஆகிடுச்சு. வாழ்க்கையே வந்து மாறினப்ப எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையே பளிச்சுன்னு இருக்குது எனக்கு. இப்போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு எனக்கு. இதுக்கு வாய்ப்பு அளித்து எனக்கு இந்த அளவுக்கு ஏஎல்பி தான் இதுக்கு வந்து காரணம். இதுக்கு அமைச்ச திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். கார்த்தால இந்த 4:30 to 6:30 டைம் வந்து முதல்ல எழுந்துக்க கஷ்டமாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக சுறுசுறுப்பாக நிறைய விஷயம் ப்ரொடக்டிவாக பண்ண முடியுது. முக்கியமாக அந்த வேலையெல்லாம் நடக்குது, ஏதோ இழுத்துக்கிட்டே இழுபறியாக இல்லாமல் நிறைய விஷயம் நடக்கிறது, நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்தது நான் வந்து என்னால் பார்க்க முடியுது. எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்ததுன்னே தெரியாமல் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கார்த்தால எழுந்துக்கிற அந்த டைம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கார்த்தால நான் 4 மணிக்கெல்லாமே எழுந்து குளிச்சுட்டு நல்லா விளக்கேற்றிட்டு 4:30 குள்ளே வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடங்குற அன்னைக்கு நாளே வந்து நல்ல நாளாக அமையுது, என்னால் நல்லா பார்க்க முடியுதுங்க. இந்த முக்கியமாக இந்த ஏஎல்பியில் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கற்றுக்கிறதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அவங்க கற்றுக் கொடுக்கும் அது வந்து ஒரு சிறப்பு, ஏதோ ஒரு மேஜிக்கல் டைம் மாதிரி அன்னைக்கு அர்த்தால் அவங்க கற்றுக் கொடுக்குறது வந்து நல்ல மனசில் அப்படியே பதிஞ்சு அதை வந்து என்னுடைய குரு என்னுடைய கோச் வந்து வீரபாண்டியன் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப உண்மையிலே மனமார்ந்த நன்றி. அவர் வந்துட்டு அவருடைய கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அந்த ஹோம்ஒர்க் எனக்கு டீச்சர்ஸ் கொடுக்கறது அவருக்கு அனுப்பி அவர்கிட்ட பேசி அவர் வந்து எனக்கு வந்து இது கரெக்ட் அப்படின்னு அவர் வந்து அந்த அத்தாச்சி கொடுக்குற வரைக்கும் நான் வந்து விடமாட்டேன். அதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் அவர் வந்து எவ்வளோ விஷயம் அவர் வந்து அந்த எஸ் அப்படின்னு அவர்கிட்ட வாங்குறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அவரும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை திரும்ப திரும்ப வந்து பண்ணி டெய்லியும் அதை எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஆடியோ மெசேஜ் அனுப்பி அவர் கூட பேசி எல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த கிரிப்பு கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜாதகம் வந்து ஒரு சில பேருக்கு இது மாதிரி படிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி பார்க்க வச்சு நிறைய பேர் சேர்ந்தும் சேர்ந்துருக்காங்க. என்ன பார்த்துட்டு கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் மே மாதத்தில் இதில் ஒரு சிலர் பார்க்கும்போது அவங்க 1000% உண்மை அப்படின்னு தான் சொல்லி ஒரு என்னையே வந்து பாராட்டும் போது அதுக்கு காரணம் நீங்கள் தான் இங்கே எப்போதும் முக்கியம். அந்த அளவுக்கு என்ன ஆக்கினது நானும் ஒரு பயனுள்ள ஒரு இதுவாக என்னையும் ஒரு பயனுள்ள ஒரு ஜீவனாக ஆக்கினது நீங்கள் தான் இங்கே. எனக்கு அனைவருக்குமே டீச்சர்ஸ்க்கும் சரி என்னோடய கோச் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் சரி எல்லாம் அனைவருக்குமே நன்றி. நன்றின்ற வார்த்தை பத்தாது, இருந்தாலும் சொல்கிறேன் மிக்க மிக்க நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் மேலும் மேலும் இதில் படித்து இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளவனாக இருக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய எண்ணமாக இருக்குது. இப்போது நிறைவேறணும். குரு பூர்ணிமா அன்னைக்கும் என்ன வந்து நன்றி. எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நன்றிங்க ஐயா.